ஹ்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கைப்பக்கம் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒண்ணு பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி கைப்பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பாத்தீங்கன்னா நான் வந்து முழு கோதுமையில செய்ய போறேன் இந்த முழு கோதுமை நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு உடல் எலும்புகளை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்புறம் உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் இதில் இரும்புச்சத்து கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து சத்து இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது இது சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு மலச்சிக்கல் கூட சரியாகும் அப்புறம் சர்க்கரை பேஷண்ட் இதை சாப்பிட்டுட்டு வரதுனால அவங்களுக்கு சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கும் இந்த எல்லா விதமாகவும் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால நான் முழு கோதுமை எடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் அந்த கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த முழு கோதுமையை ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் எவ்வளோ தேவைப்படுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கோதுமையை கடையில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வறுத்து எடுக்கணும் அதாவது ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா கறி விடாமல் வறுத்து எடுக்கணும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் கோதுமை நல்லா வருபட்டுருச்சு நல்ல வாசனையும் வருது இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் மாற்றிட்டு இந்த கோதுமை நல்லா ஆற விட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஆறி வரட்டும் அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கோதுமை நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலு இலக்காகவும் சேர்த்துட்டு இப்போ இந்த கோதுமையை நல்ல ஃபைனாக அரைச்சிக்கலாம் அதாவது ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்ச கோதுமை மாவு இந்தளவுக்கு அரைஞ்சிருக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு போலில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் இப்போ இந்த நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் வருபட்டுருச்சு நல்ல கமகமன் வாசனை வருது இப்போ இதை நம்ம ஒரு போலில் மாற்றிக்கலாம் அப்புறம் கடையில் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் இந்த வெள்ளம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ரெடியாக ரெடியா இருக்கு இத வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்த இந்த வெள்ளக்கரைசலை மறுபடியும் கடையில சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை இது கூட சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தண்ணி தேவைப்படும் அதனால ஒரு அரை கப் தண்ணியை மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கூட மாவு ட்ரையாக இருக்குது அதனால இன்னொரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இதில் நம்ம வறுத்து எடுத்துருக்க தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவை பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் ரொம்ப ஆற விடவேன்னா கொஞ்சம் மைல்டான சூடு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆற விட்டுக்கலாம் மாவு ஓரளவுக்கு ஆறி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பிசையும் போது கொஞ்சம் ஆற விட்டுருக்கனால மாவு டைட்டாக இருக்கும் அதனால் இன்னொரு கால் கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு பிசையிறதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் நம்ம பாவுக்கு ஒரு கப் எடுத்துருக்கோம் மொத்தம் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்திருக்கோம் அதாவது ஒன்றரை கப்பு கோதுமை மாவுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது இதை நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போது எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இட்லி பிளேட்டில் இந்த எல்லா மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் மட்டும் வேகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக தயாராக இருக்குது இந்த முழு கோதுமை வச்சு செஞ்ச இந்த கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது இதை நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் சாப்பிட்டு வரலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரும் நீங்கள் அந்த மாவில் செய்கிறத விட இந்த முழு கோதுமையில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை செய்ய மறந்துடாதீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கைப்பக்கம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய்